குடு குடு. பாடியிருக்க வாசகர் பல தலைப்புகளில் பாடியிருக்காங்க. அதில் திருப்பள்ளி இயக்கியன்ற ஒரு தலைப்பு கொடுத்து எழுதுகிறார். பள்ளின்னா இடம், இடநாட்டு பொருள் வரும். பள்ளின்னா இடம்னு வரும். அப்போ மனமாகிய இடத்துல இறைவன் வந்து இருக்கிறார். எல்லாருடைய ஆன்மாவுடைய இடத்துலையும் அஞ்ஞானம் என்ற ஒரு இருள் இருக்கு. அதைத்தான் எழுந்தருளாயேங்கிறார். எதை எழுந்தருள்றாய, பள்ளி எழுந்தருளாயேன்னு யாரு அவர் சொல்கிற பள்ளி எழுந்தருளார். நம்ம வந்து நாம் என்ன நினைக்கி நம்ம நினைக்கிற பள்ளியில் தூங்கி எழுந்திருக்கிறது கிடையாது. அந்த அஞ்ஞான இருளே இருந்து அஞ்ஞானம் தன்னை அகமிக்கும் நல்லறிகள் சொல்கிறார். அதனால் அஞ்ஞானத்தில் இருக்கின்ற இந்த ஆன்மாக்கள் அப்படியே அஞ்ஞானத்திலே இருக்குது. உலகப் பொருளை பற்றி அப்படியே மயங்கி இருக்குது. அந்த மயங்கு மயங்கு தானே தூக்கத்தில் அப்படியே மயங்கி தானே இருக்கிறான். உடம்பு உள்ள அப்படியே மயங்கி இருக்கிறத அதை தட்டி எழுப்பி அஞ்ஞானத்தில் இருந்து மெஞ்ஞானத்துக்கு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எழுந்தருளுக என்று மனத்தில் இருக்கின்ற இருளை அந்த ஒளி வடிவமாக ஒளிக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. இருளில் இருக்கிற ஒருத்தரை வெளிச்சத்துக்கு நம்ம எப்படி கூட்டிகிட்டு இருக்கோம், மயக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை எப்படி நம்ம மயக்கம் தீர்த்து கூட்டுக்கிறோமோ, அது மாதிரி ஒவ்வொருடைய உள்ளத்துலேயும் மயக்கம்தான் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஆன்மாக்கள் வந்து இயற்கையிலே ஆணவம் கர்மம் மாயி அப்படிங்கிற இருளே தான் அது இருக்கும். அதனால்தான் இருளாய உள்ளத்தில் இருளை நீக்கிங்கிறார். அதைத்தான் இங்கே அப்படியே திரும்ப இருக்க தமிழில் சொல்கிறார். மனம் வந்து மயக்கமாகிய அஞ்ஞான இருளில் இருக்குது. அப்படியே தூங்கிக்கிட்டு என்ன செய்யணுமோ மனித பிறவி நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படி நாம் அது என்ன செய்யணுமோ என்ன செய்யாமல் அப்படியே நாம் உலகியல் இன்பத்திலையும் உலகியல் எண்ணத்திலையும் பேச்சிலையும் இருக்கிறவன் அதிலேருந்து தட்டி எழுப்பி அருளாளர்கள்லாம் மெஞ்ஞானத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். ஆக அக இருளை நீக்கி புற இருளுக்கு வருகின்ற அந்த அந்த மனசை தட்டி எழுப்புறது தான் இல்லை. சாமி வந்து தூங்கலை. சாமி வந்து ஏன்னா திருப்பள்ளி அடிக்கின்னு நாம் இதை பாடுற இடம் வந்து கோயிலில் பள்ளி அறையாக நம்ம பாடுறோம். சாமி வந்து தூங்கலை. அவர் தூங்கினாலே என்ன ஆகும், சாமி தூங்கவும் இல்லை குளித்துக்கிட்டு இருக்கவும் இல்லை. அவர் எப்பொழுதும் ஒரே அது இறைவனுடைய தன்மை. இப்போ இறைவனுடைய தன்மையை சொல்ல நம்ம வந்து இறைவனுடைய இறைவனிடத்தில் சென்று அவர்கள் வந்து அருள் பெற்றவர்களாக இருக்கிறதுனால அஞ்ஞானமாகிய ஆன்மாக்களை ஆன்மாக்கள உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இருளை நீக்கி இருள அந்த அஞ்ஞானமாகிய இருளில் அந்த ஆன்மா வந்து அப்படியே மூடி கிடைக்குது. ஆன்மா வந்து வெளித்தெழுந்து உடல் உயிர் பொருள் அப்படி பாசம் பந்தம் அதிலேருந்து அந்த பாசபந்தத்திலேருந்து இந்த ஆன்மா எழுந்து இறைவனுடைய திருவடிக்கு வரும். அதைத்தான் சூட்சமாக சொல்கிறார். அதனால் மனமாகிய அந்த இருளில் மூழ்கி கிடக்கின்ற அந்த இருளை இருளில் இருக்கின்ற அந்த ஆன்மாவை தட்டி எழுப்பி இறைவனுடைய திருவடிக்கு கலக்கிறார். அதுதான் முதல்ல எந்த ஒரு தொழிலுக்கு ஒரு முதல் பொருள் வேணும். அப்படி நம்ம உலகம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் நாம் செய்கின்ற வியாபாரத்தில் அதுக்கு முதல் பொருள் இருந்தால் இறைவனே முதல் பொருளாக போட்டுறார். அந்த பாட்டு எப்படி படிக்கிறோம்னா, ஓட்டி என் வாழ்முதலாகிய என்னுடைய வாழ்க்கைக்கு முதல் பொருள் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி புலர்ந்தது விழுந்து போச்சு. இவருடைய வாழ்க்கைக்கு முதலாக இருக்கின்ற பொருளை போற்றி போற்றி அப்படின்னு இறைவனுடைய புகழ்களை போற்றி போற்றி வாழ்க வாழ்கன்னு நாம் சொல்லலாம். அப்போ நமக்கு வாழ்க்கைக்கு முதலாக இருக்கின்ற பொருளே போற்றி, என் மனசில் இருக்கின்ற இருளே உன்னை போற்றுகின்றேன். நமக்கு வாழ்க்கைக்கு முதலாக இருக்கின்ற இறைவன் இது மாதிரி போற்று பொருளாக போற்றப்படுகின்ற பொருளாக இருக்கிறார். அவனுடைய இணை துணை இல்லாத ஈடு இணை இல்லாத அவனுடைய மலர்களை கொண்டு ஏற்றி அவனுடைய மலர்களை நம்முடைய மனத்தின்கண் ஏற்றி வழிபாடில் ரெண்டு புற வழிபாடு ஒன்று அக வழிபாடு. இப்போ அஞ்ஞானத்தில் இருக்கின்ற அந்த உயிரை எழுப்பி இறைவனுடைய ஈடு இணை இல்லாத அந்த திருவடிகளுக்கு போற்றி போற்றி நீ திருமுகத்து எமக்கு அருள். அந்த திருமுகத்தில் திருவடிகளுக்கு அப்படியே வணங்குங்க வணங்குங்கன்னு சொல்கிறார். எழில் நகை எழில்னு அழகு நகை கொண்டு அழகான மனசு மனம் வந்து சுத்தமாக இருக்குது, சாந்தமாக இருக்குது, பொறுமையாக இருக்குது, சுத்தம் சாந்தம் பொறுமை அகிம்சை அந்த மாதிரி மனசை தூய்மைப்படுத்தி கொண்டு இறைவனை நாம் தொழுகிறோம். இது வந்து அகப்பூசை மனம் சாந்தம் பொறுமை அகிம்சை அப்படிங்கிற
இதை கொண்டு திருவடியே இறைவனை நமச்சிவாய வாழ்க போற்றி என் வாழ்க்கைக்கு முதலாக இருக்கின்ற பொருளே போற்றி அப்படின்னு முதல்ல சொல்லிடுறார். அடுத்ததுலாம் வந்து அந்த ஊர் சிறப்பை சொல்கிறார். சேர்த்தில் வந்து மலர்கின்ற கமலன்னா மலர், தாமரை மலர், அப்பேற்பட்ட மலர்கள் தாமரைக்கு வளர்கின்ற வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறைங்கிற இருக்கின்ற பெருமானே சிவபெருமானே ஏற்றுயர் ஏற்றுன்னு அந்த ரிஷப வாகனம் இருக்கா சாமிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் இருக்கான். அது மாதிரி முருகனுக்கு மயில் வாகனம், மூஞ்சில் வாகனம், அப்படி ஒன்று ஒன்றுக்கு சிவபெருமானுக்கு என்ன வாகனம்னா ஏறுன்னா ரிஷப வாகனம். நிறைய வெள்ளேறுன்னு சொல்கிறார்ல, ஏறுன்னா விடைக்கொடி தோட்டுடைய செவியன் விடை ஏறுன்னு சொல்ல சாமி ரிஷப வாகனத்தில் தான் அந்த ஏறு என்பது தர்ம தேவதைன்னு அர்த்தம். நாம் வந்து உருவத்தில் மாடை வந்து போட்டுவார், மாடை வந்து மாடுன்னா தர்ம தேவதை, ரிஷப வாகனம் ரிஷப கொடின்னு அர்த்தம். ஏற்றுன்னா தர்ம தேவதையை கொடியாக உடைய மாட்டு தோட்டுடைய செவி விடையினாலும் ஏறுனாலும் தூய்மையான வெள்ளை வெள்ளு இருக்கிற ரிஷப வாகனத்தை வருகின்ற ஏன்னா தர்மமே வடிவம் சத்தியமே வடிவம். அந்த வடிவத்தை தான் சுவாமிக்கு ஒரு உருவமாக சத்தியமே நமக்கு தெரியுமா, நமக்கு சத்தியம்னே தெரியாது உண்மையினே தெரியுமா, அதான் தெரியும். அதுக்கு ஒரு உருவமாக வெள்ளை வெள்ளு இருக்கிற ரிஷப வாகனத்தில் ஏறிண்டு வருகின்ற பெருமானே என்னை உடையவனே உடல் பொருள் ஆவியாகிய எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனால் எனக்கு நான் வந்து வேறு யாருக்கும் அடிமை கிடையாது. இந்த ஆன்மா வந்து இறைவனுக்கு தான் அடிமை. இந்த ஆன்மா வந்து சென்று அடைய வேண்டிய இடம் வந்து இறைவனுடைய திருவடி தான். ஆகையினால என்னை உடையா என்னையே நீ உடைந்து உடையவனாக இருக்கு. இந்த உயிருக்கு துணையாக இருப்பவன் தான், உயிர் வந்து துணையாக பற்றி கொள்ள வேண்டியது இறைவன் மட்டும்தான். அது திருப்பெருந்துறையில் இருக்கின்ற மலர்கள் மலர்கின்ற செழுமையான வயல்கள் சூழ்ந்த இருக்கின்ற சிவபெருமானுடைய திருவடியை உடைய சிவபெருமானே என்னை உடையவனே இந்த ஆன்மாவுக்கு ஆன்மா வந்து உனக்கு தான் அடிமை அப்படிங்கிற அடிமையை சொல்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானே என்னுடைய உள்ளத்தையும் வெளியிலையும் இருந்து வெளியில் இருந்து உலக பொருள்கள் எல்லாம் ஏன்னா இறைவன் வந்து சகல உலகங்களுக்கு அதிபதி, ஈரர் எல்லா உலகங்களுக்கு அதிபதி, எல்லா உயிர்களும் இறைவனை கொடுத்து தான் மேலே வரணும். அதே போல் இந்த ஆன்மாவாகி இந்த மனித பிறவை எனக்கு கொடுத்துருக்கிறேன். மனித பிறவையை கொடுத்தாலும் உன்னை நான் வணங்காமல் என்னுடைய தீவனை பயனால் கொஞ்சம் அசால்ட்டாக அப்படி என்ன தூங்குனியாக ராஜா கேட்குறவர்கள் அதே மாதிரி நிலையில் இருக்கின்ற பெருமானே மனத்தின் கண் எழுந்தருளி எம்பெருமானே எழுந்தருளுக எழுந்தருளுக அப்படின்னு